வணக்கம். இரு நிமிட இலக்கிய சிற்றுரை வழங்குவது வாஷிங்டனிலிருந்து அகத்தியன் ஜான் பெனடெக்ட். இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் தமிழ் நிலப்பரப்பை சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள். அந்த சோழ மன்னர்களது பகுதியாக திருச்சி, தஞ்சாவூர் எல்லாம் இருந்தது. இவர்களை முற்கால சோழர்கள் என்று அழைக்கின்றோம். ஏனெனில் இயேசுவுக்கு பிறகு 300 ஆண்டுகளிலேயே சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் தங்களது ஆட்சியை இழந்தார்கள். கிபி 9ஆம் நூற்றாண்டில், அதாவது இப்போது இருந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக சோழர்கள் மீண்டும் தலையெடுத்தார்கள். அப்போது கட்டப்பட்டதுதான் தஞ்சை பெரிய கோயில். இவர்களை பிற்கால சோழர்கள் என்று அழைக்கின்றோம். இந்த கரிகால் சோழன் முற்கால சோழர்களில் ஒருவன். இவன் தான் கல்லணையை கட்டி எழுப்பியவன். என்ன காரணத்திற்காக கட்டப்பட்டதோ அந்த காரணத்திற்காக இன்று வரை பயன்பாட்டில் இருக்கும் ஒரே நீர்ப்பாசன அமைப்பு உலகத்திலேயே கல்லணை மட்டும்தான். அத்தகைய பெருமைக்குரியவன் கரிகாலன். கரிகாலனுடைய தந்தையின் பெயர் இளஞ்சியர் சென்னி. கரிகாலன் தனது தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தந்தை மரணமடைந்து விட்டார். அதனால் ஆட்சி பறிபோய்விட்டது. தனது தாய் மாமன் இரும்புடர் தலையார் என்பது பொறுப்பிலே கரிகாலன் வளர்ந்து வந்தான். அவனுக்கு 5 வயது இருக்கும்போது அந்த பட்டத்து வழக்கப்படி எந்த யானை, பட்டத்து யானை யார் தோளில் மாலையை போடுகிறதோ அவர்கள் தான் அடுத்த அரசன். இந்த பிடர்த்தலை என்ற அந்த பட்டத்து யானை கரிகாலனுடைய தோளிலே அந்த மாலையை போட்டதனால் கரிகாலன் தான் அடுத்த அரசனாக அறிவிக்கப்படுகிறான். ஆனால் அந்த குலப்பகை, குடும்ப பகை அதனை அனுமதிக்கவில்லை. கரிகாலனை சிறையில் தள்ளுகிறார்கள். அங்கே தன்னுடைய வீரதீர செயல்கள் எல்லாம் வளர்த்துக் கொள்கிறான். போர் திறமைகளை வளர்த்துக் கொள்கின்றான். 11 வயதை எட்டும் போது கரிகாலன் இவனை இப்படியே விட்ட சரிபடாது என்று சொல்லி அந்த சிறைக்கு தீ வைத்து அவனை கொல்ல முற்படுகிறார்கள். அப்போது அங்கிருந்து தப்பிக்கையில் அந்த தீயிலே கரிகாலனுடைய கால் கருகி போகிறது. அதனால் தான் கரிகாலன் என்ற பெயர் பெற்றான். பெருவளத்தான், மாவளத்தான் என்றெல்லாம் கரிகாலனுக்கு இன்னும் பல பெயர்கள் உண்டு. கரிகாலன் போர் திறமையை வளர்த்து கொண்டான். தனது ஆட்சியை விரிவுபடுத்துவதிலே கவனம் செலுத்தினான். தஞ்சைக்கு கிழக்கே இருக்கும் கோவில் வெண்ணி என்கிற ஊரிலே நடைபெற்ற வெண்ணி பரந்தலை போர் அவனுக்கு பெரிய புகழை தேடி தந்தது. பாண்டிய மன்னர்களின் ஆதரவோடு சேர மன்னன் பெருஞ்சேரலாதன் படையெடுத்து வந்தான். அவனை புறமுதுகிட்டு கொன்று குவித்தான் கரிகாலன். ஆக சேர, சோழ, பாண்டிய பேரரசர்களிலேயே தான் தான் சிறந்தவன், தனக்கு ஒப்பாரம் மிக்காரம் இல்லை என்பதை உலகுக்கு உணர்த்தி காட்டினான் கரிகாலன். இந்த செய்திகள் எல்லாம் இலக்கியங்களிலே இருக்கின்றன. புறநராற்றுப்படை, பட்டினப்பாலை போன்ற இலக்கியங்களினுடைய காப்பிய தலைவனே கரிகாலன் தான். பட்டினப்பாலையை எழுதிய உருத்திரங்கண்ணனாருக்கு 11,000 பொற்காசுகளை பரிசாக அள்ளி கொடுத்தானாம் கரிகாலன். இமயம் வரை தனது படைகளை அழித்து சென்று பல மன்னர்களை சிறைப்பிடித்தான். இதற்கு சாட்சியாக இன்றும் திபெத்திய எல்லையில் இருப்பதுதான் சோழர் கணவாய். இமயமலையை பிடித்தவனுக்கு இலங்கையை பிடிப்பது எம்மாத்திரம்? இலங்கையை சிறைப்பிடித்து அங்கிருந்து 1000,000 வீரர்களை கொண்டு வந்து அவர்களை வைத்தே காவிரியின் கரைகளை பலப்படுத்தினான். கல்லணையை கட்டி எழுப்பினான். கடலிலே காற்றின் திசையறிந்து படகை செலுத்தும் ஆற்றலும் படை வீரர்களும் கடற்படை வீரர்களும் சோழ மன்னனிடத்திலே, கரிகாலன் இடத்திலே இருந்ததாக புறநானூற்றிலே வெண்ணிக்குயத்தேர் என்ற புலவர் பாடுகிறார். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக களியியல் யானை கரிகால் வளவ என்று. அந்த கரிகாலன் கட்டி எழுப்பிய கல்லணை இன்று வரை நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறது. கரிகாலன் 83 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்து மறைந்தாலும் கல்லணை தான் இன்று வரை நமக்கு சாட்சியாக நிற்கின்றது. கரிகாலனுடைய மணிமண்டபம் கல்லணையில் இருக்கிறது. அங்கு செல்லும்போது இந்த செய்திகளை தெரிந்து கொண்டு சென்று பாருங்கள். காவிரியைப் போலே உங்கள் உள்ளத்திலும் தமிழ் வெள்ளம் என பாய்ந்து வரும். நன்றி, வணக்கம்.